ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. பதஞ்சலி டிவி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, முதிரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம், ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான முதிரை வஜ்ர முதிரை அப்படிங்கிற ஒரு முதிரை பார்க்க போகிறோம். இந்த முதிரைகள் எப்படி நமக்கு பலன் அளிக்கின்றன? ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நமது உடல் பல மில்லியன் செல்களினால் ஆனது. ஒவ்வொரு செல்களையும் பஞ்சபூத தன்மைகள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் அப்படிங்க அந்த தன்மைகள், உடம்பில் குளிர்ச்சி இருக்குது, வெப்பம் இருக்குது, காற்று இருக்குது, வெற்றிடம் இருக்குது, ஆகாயம் இருக்குது, இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு உறுப்புகளோடு தொடர்புடையது. அந்த கண்ட்ரோல் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த பஞ்சபூதத்தினுடைய கண்ட்ரோல் நம்ம கைவிரல் நுனிகளில் இருக்கின்றது. இது நெருப்பு மூலகம், இது நீர் மூலகம், இது நிலமூலகம், இது ஆகாயம், இது காற்று. அப்புறம் அது சித்தர்கள் முனிவர்கள் பல வருடங்கள் தவம் செய்து பிரபஞ்சத்திற்கும் இந்த உடலுக்கும் உயிருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. அப்போ அந்த தொடர்பை அவர்கள் நன்றாக உணர்ந்து, அப்போ கைவிரல் நுனிகளில் தான் அந்த மூலகத்தினுடைய பஞ்சபூதத்தினுடைய கண்ட்ரோல் இருக்குது, அதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு அற்புதமான ஆற்றல், பிராணசக்தி, நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் அதில் டச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். எப்படி லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிருக்குது, அதனுடைய கண்ட்ரோல் சுவிட்சில் இருக்குது. நீங்கள் கிச்சன் சுவிட்சை போட்ட உடனே அந்த ரூம் லைட்டு மட்டும் எரியும். அப்போ அதற்கு டைரெக்டாக அந்த பவர் அங்கே போய் ஆட்டோமேட்டிக்காக எரிய வைக்கிது. அதே போல் ஒவ்வொரு முதிரைகள் செய்யும் பொழுதும், ஒவ்வொரு மூலகத்தில் ஒரு இணைப்பு கொடுக்கும் பொழுதும், நம் உடல் உள்ளுறுப்புகளுக்கு நல்ல ஆற்றலை, குறிப்பிட்ட உறுப்புக்கு நல்ல ஆற்றலை கொடுக்கின்றது. அந்த வகையில் தான் அந்த முதிரைகளை அவர்கள் ஒவ்வொரு உறுப்பையும் சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கலையாக கொடுத்துருக்குறாங்க. இந்த முதிரைகளை காலை, மதிய, மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் பயிற்சி பண்ணாலே போகிறோம். பயிற்சி செய்யும் பொழுது முதுகெலும்பு நேராக இருக்கணும். தரையில் அமர முடிந்தவர்கள் ஒரு மேட்டு விரித்து காலை மதியம் கிழக்கு முகமாக, மாலை மேற்கு முகமாக சூரியனை மையப்படுத்தி நிமிர்ந்து உட்கார்ந்து சுகாசனம் இல்லைனா அர்த்த பத்மாசனம் இல்லைனா பத்மாசனம் இல்லைனா வஜிராசனம் இதில் பயிற்சி பண்ணலாம். தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே நிமிர்ந்து உட்கார்ந்து இந்த பயிற்சிகளை பண்ணிக்கிடலாம். ஒரு நாளைக்கு ஒரே நேரத்தில் 8 முத்திரைகளிலிருந்து 10 முத்திரை வரைக்கும் பயிற்சி பண்ணலாம். 2 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மிக நல்ல பலன் கிடைக்கும். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வஜ்ர முத்திரை, இது வந்து நமது இதய துடிப்பை சீராக இயங்க வைக்கும், இரத்த அழுத்தத்தை சமப்படுத்தக்கூடியது. குறிப்பாக இப்போ இரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதிக இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் மட்டும் இந்த முத்திரை பயிற்சி பண்ண வேண்டாம். லோ ப்ரெஷர் உள்ளவங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும். அதே போல் குறைந்த இரத்த அழுத்த உள்ளவங்க, லோ ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு இந்த முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா மிக விரைவிலேயே நல்ல பழக்கங்கள் கிடைக்கும். தலை சுற்றல் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகும், மண்ணீரல் நன்றாக இயங்கும், கல்லீரல் நன்றாக இயங்கும், பித்தப்பை நன்றாக இயங்கும், இதயத்திற்கு நல்ல ஒரு இரத்த ஓட்டத்தை கொடுக்கும், இதய நாளங்கள் இதய வாழ்வுகளில் பிளாக் இல்லாமல் பார்த்துக்கொள்ளக்கூடிய நிலை கிடைக்கும், சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கலாம். இவ்வளவு பலன் தருகின்ற இந்த வஜ்ரமுத்திரை, இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும், முதுகெலும்பு நேராக இருக்கணும். முதல்ல இந்த சுண்டு விரல், மோதிர விரல், நடுவிரல், இந்த மூணு இருக்கிறவங்க மூணையும் இப்படி சேர்த்துக்கணும். இந்த மூணையும் சேர்த்துட்டு இந்த கட்டை விரல் வந்து நடுவிரல் பக்கத்தில், அந்த நகத்து பக்கத்தில் வச்சுக்கணும். ஆள்காட்டி விரல் தரையை நோக்கி இருக்கணும். ரெண்டு கையிலையுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஆள்காட்டி விரல் மட்டும் தளர்வாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை, மதியம், மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை செஞ்சு காமிக்கிறேன். முதல்ல அந்த சுண்டு விரல், மோதிர விரல், நடுவிரல் மூணே இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த கட்டை விரல் வந்து நடுவிரல் பக்கத்தில் இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க. நகக்கண் பக்கத்தில், நடுவரல் நகக்கண் பக்கத்தில் கட்டை விரல் வச்சுக்கோங்க. ஆள்காட்டி விரல் இந்த மாதிரி தளர்வாக இருக்கட்டும். நீங்கள் பயிற்சி பண்ணும்போது கையை முட்டியில் வச்சுக்கலாம், உங்களுக்கு தெரிகிற காண்டி காமிக்கிறேன். நல்லா மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் ப்ரீத்திங், சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆகுங்க. காலை, மதியம், மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
சாப்பிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 2 hours கழித்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக அதிகாலையில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மதியம் சாப்பிட்றதுக்கு முந்தைய பயிற்சி பண்ணுங்கள், விடாமல் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. இவ்வளவு அற்புதமான பலன்கள் இதில் இருக்கின்றன. நமக்கு இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும், இரத்த ஓட்டம் சீராக இருக்கும், அதேபோல் கல்லீரல் மண்ணீரல் அதுக்கெல்லாம் நல்ல ஒரு பிராணசக்தி கிடைக்கும், சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கலாம். தலை சுற்றல் கிட்டினஸ் வருதுவரங்க அது வராமல் பாதுகாக்கப்படுகின்றது. இந்த முத்திரையோடு சேர்த்து ஜஸ்ட் இயமம் நியமம்னு பதஞ்சலி மகரிஷி கொடுத்துருக்காரு அந்த அஷ்டாங்க யோகத்தில் முதல் 2 படிகள். அது வந்து ஒரு ஒழுக்க கோட்பாடு, உடல் ரீதியாக மனோ ரீதியாக உணவு ரீதியாக இது எல்லாமே அதில் வந்துடும். அப்போ காலையில் எழக்கூடிய நேரம் 4 மணிக்கு எழுந்துடணும், இரவு படுக்கக்கூடிய நேரம் 9:30 10 மணிக்குள்ளே படுத்துடணும், 10:00 காலையில் 3 மணி வரைக்கும் ஆழ்ந்த நிதிரை இருக்கணும். உணவு சாத்விகமான உணவு, கீரை வகைகள் பழ வகைகள் சிறுதானிய உணவுகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. அரைவேறு சாப்பாடு, கால்வேறு வாட்டர், கால்வேறு காற்று செல்வதற்கு இரவு இருக்கட்டும். இரவு 7:00 to 7:30 இரவு சாப்பாடு அந்த மாதிரி சாப்பிட்றணும். இரவு ஹெவியாக சாப்பிடாதங்க. மைதாவினால் உணவுகள், புரோட்டா போன்ற அந்த மாதிரி உணவுகளை எடுக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. அதிக உப்பு, அதிக புளிப்பு, அதிக காரம் வேண்டாம். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை வைத்துக்கொண்டு இந்த முதிரைகளையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக மிக நல்ல பலன் கிடைக்கும். இந்த முதிரை மன அமைதியையும் கொடுக்கக்கூடியது, தியானம் செய்வதற்கும் இந்த முதிரை நமக்கு மிக நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஜஸ்ட்டு அமர்ந்த இடத்துலேருந்து ஒரு சின்ன உணர்வோடு அந்த ஒரு பயிற்சியை பண்ணிட்டா இவ்வளவு பலன்கள் கிடைக்கின்றன. அப்போ நல்லா யோசித்து பாருங்கள், மருந்து எங்கே இருக்குது? இந்த உடல் மனதில் ஏற்படுகின்ற பிணிகளுக்கு மருந்து நம்மிடமே இருக்கின்றது. நாம் அந்த பயிற்சி பண்ணும் பொழுது நம்ம அது 5வது அடுக்கில் இருக்கக்கூடிய அந்த பிராண ஆற்றல் பிராணசக்தி ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நல்ல பிராண ஆற்றலை கொடுத்து சரி செய்கின்றது. மனதில் எழுகின்ற அந்த நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறை எண்ணங்கள், இது எல்லாமே இந்த முத்திரைகள் செய்ய பாசிட்டிவ் தாட்டுக்கு நம்மை கொண்டு செல்கின்றது. அப்போ மனதில் அமைதி, மனதில் சாந்தம், மனதில் மகிழ்ச்சி, மன நிறைவு இவை அனைத்துமே நம்மிடம்தான் இருக்குது. சின்ன சின்ன குறைபாடுகளுக்காண்டி நம்ம போய் மெடிசன் எடுத்து மாத்திரை சாப்பிட்டு அதனால் பக்க விளைவு ஏற்பட்டு மீண்டும் மாத்திரை சாப்பிட்டு அந்த நிலையே வரக்கூடாது. இது வருமுன் காப்போம். நாம் அந்த பயிற்சியெல்லாம் பண்ணும்பொழுது நமக்கு இவ்வளவு பலன்கள் கிடைக்கின்றன. 2 நிமிடம் கண்களை மூடி ஒரு 20 நிமிடம் ஒரு 5 முத்திரை 10 முத்திரை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா முத்திரையின் மூலமாகவே முழுக்க முழுக்க ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழலாம். நேர்களே, நமது மகரிஷி பதஞ்சலி யோக பயிற்சி மையத்தில் மாங்காட்டில் எனது 38 வருட அனுபவங்களை, யோக அனுபவங்களை எளிமைப்படுத்தி குருவின் மூலமாக பிஎஸ்எஸ் பாரத சேவாசமாக மூலமாக 5 வகையான கோர்ஸ் கொடுக்குறோம். ஒவ்வொரு இல்லத்தில் இருக்கின்றவர்களும், இதுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது, ஆன்லைனில் தான் நடக்கும், நான் தான் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறேன். எளிமைப்படுத்தி நான் ஒரு அனுபவத்தை பெறுவதற்கு 30 வருஷம் ஆகிருக்கலாம், அந்த அனுபவத்தை 1 நொடியில் உங்களுக்கு கொடுத்துடலாம். அதான் இதனுடைய மகிமை. அந்த மாதிரி இதை எளிமைப்படுத்தி யோகாசன ஆசிரியர், டிப்ளமா இன் யோகா டீச்சர், டிப்ளமா இன் முத்ரா மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி டிப்ளமா இன் சக்ரா மெடிடேஷன் பிரணாயாமா, டிப்ளமா இன் தெரபெட்டிக் யோகா, டிப்ளமா இன் பதஞ்சலி யோக சூத்திரம், 5 வகையான கோர்ஸ் கொடுக்குறோம். முத்திரைகள் ரொம்ப எளிமையானது, யோகா டீச்சர் ரொம்ப எளிமையானது. அழகாக நீங்கள் உங்களுக்கு பிடித்த கோர்ஸை எடுங்க. ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது, 10th பாஸ் பண்ண போகிறோம், ஆன்லைனில் தான் நடக்கும், 6 மந்த்ஸ் கோர்ஸு. நீங்கள் முழுக்க முழுக்க ஒரு முழுமையான யோக முத்ரா தியான ஆசிரியராக உருவாகலாம். நீங்கள் உங்கள் உடலை நன்றாக வைத்துக் கொள்ளலாம், உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பயிற்றுவிக்கலாம். இதை தாண்டி நீங்கள் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் மூலமாக நீங்கள் ஒரு சென்டரை வச்சு நடத்தலாம். நிறைய நபர்களுக்கு நீங்கள் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் முழுமையான யோகா, பகுதி நேர யோகா ஆசிரியர், முழுமையான யோகா ஆசிரியராக நீங்கள் திகழலாம். நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்கின்றன. உங்கள் உள்ளத்தையும் அழகாக வைத்துக் கொள்ளலாம். இதில் ஒவ்வொருவரும் பயின்று வீட்டுக்கு ஒரு யோகா முத்திரை ஆசிரியர் உருவாக வேண்டும். அப்பொழுது தான் நமது நாடு ஆரோக்கியமாக அமைதியாக வாழ முடியும். அதற்கும் நீங்கள் தாராளமாக இதை பயின்று ஒரு யோகா வல்லுநராக உருவாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். யோக கலைமாமணி திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் தனது 33 வருட யோக அனுபவத்தின் மூலமாக எண்ணற்ற புத்தகங்களை எழுதியுள்ளார். இதனை ஒரு பாடத்திட்டமாக வகுத்து பாரத் சேவாக் சமாஜ் மற்றும் நேஷனல் ஸ்கில் இந்தியா மிஷன் மூலமாக திறன் பயிற்சிகள் மற்றும் டிப்ளமோ பயிற்சிகள் என 5 வகையான பயிற்சிகளை அளிக்கின்றார். பயிற்சி வகுப்புகள் அனைத்துமே திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்களே எடுக்கின்றார். பயிற்சிகள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாகவே நடத்தப்படும். இதில் எங்கிருந்து வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம். இதற்கு வயது வரம்பு கிடையாது. பயின்று சான்றிதழ் பெற்ற அனைவரும்
பள்ளி கல்லூரிகளில் யோகாசன ஆசிரியராக பணிபுரியலாம். தனியாகவும் பயிற்சி மையம் வைத்து நடத்தலாம். வேலை வாய்ப்பிற்கு பஞ்சமில்லை. இத்துடன் உங்கள் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். விருப்பம் உள்ளவர்கள் உடனே உங்களது பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 6 3 6 9 0 4 0 8 9 3 9 0 0 4 0 0 வெப்சைட் www.patanjaliyogam.com. பதஞ்சலி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.